வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதிகளில் 20ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் சென்னையில் அதிகாலை முதலே மழை பெய்தது. கோயம்பேடு, வடபழனி, கே நகர், அரும்பாக்கம், மதுரவாயல், அண்ணாநகர், விருகம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்த நிலையில் கிண்டி, ஆலந்தூர், வேளச்சேரி, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இதனால் சாலையில் வாகனங்கள் ஆமை போல் ஊர்ந்து சென்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதேபோல் சென்னையின் புறநகர் பகுதிகளான தாம்பரம், பெருங்களத்தூர், ஆலந்தூர், மீனம்பாக்கம், விமான நிலையம், பல்லாவரம், குரோம்பேட்டை பகுதியில் மிதமான மழை பெய்தது. மழையால் வெப்பம் தணிந்து காணப்படுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். பெரம்பூர், வியாசர்பாடி, மாதவரம், புழல், செங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. சாரல் மழையால் வெப்பம் தணிந்து மிதமான சூழல் நிலவி வருவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சாரல் மழைக்கு சாலையோரம் தஞ்சமடைந்த வாகன ஓட்டிகள் மிதமான இயற்கை சூழலை கண்டு ரசித்தனர். வண்டலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி, மறைமலைநகர் ஆகிய பகுதிகளில் மிதமான சாரல் மழை பெய்தது. காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் திடீர் மழையால் மகிழ்ச்சியடைந்தாலும் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். ஆங்காங்கே சாலையோரம் கடைகளிலும் பெட்ரோல் பங்குகளிலும் தஞ்சமடைந்தனர். இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இன்றும் நாளையும் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.